ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மைசூர் பாக். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: மைசூர் பாக் செய்கிறதுக்கு நமக்கு 4 இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நெய். நெய் வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சீனி வந்து நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 1 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் வந்து தண்ணி. தண்ணி வந்து 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த டம்ளர் வச்சு தான் மெஷர் பண்ணேன். ஸோ இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி மைசூர் பாக்குன்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் சூடாகிடுச்சுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துடலாம். இப்போ இந்த கடலை மாவு வந்து லேசாக கலர் மாதிரி இந்த பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், வறுத்தக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது மாதிரி இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இன்னொரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கிளாஸ் தண்ணி கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டம்ளர் சுகரையும் சேர்த்துக்கலாம். இந்த சீனி வந்து நம்ம ஊற்றின தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கடலை மாவு வறுக்கும் போதும் சரி, நம்ம சீனியை கரைக்கும் போதும் சரி, நெய் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் சூடு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நெய் சூடாகவே தாங்க இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சீனி ஃபுல்லாக கரைஞ்சதுமே நம்ம தட்டில் போட்டு வச்சுருந்த வறுத்த கடலை மாவு சேர்த்துடலாம். இது டக்குன்னு கட்டி தட்டிடும். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா கடலை மாவு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து கிண்டிகிட்ருக்கும் போதே ஒரு கரண்டி நெய் ஊற்றுறேன். நெய் இன்னும் சூடாகிட்டே தாங்க இருக்குது. சிம்மில் வச்சு நான் ஹீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஒரு கரண்டியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் விஸ்க வச்சு நீங்கள் கிண்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கரண்டி நெய் ஊற்றிட்டேன், நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம நெய் காலியாகிற வரைக்கும், நம்ம எடுத்த அளவு நெய் காலியாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா ஒரு கரண்டியாக ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், பாதி நெய் நம்ம ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் அடுப்பை சிம்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக வருது. பாருங்கள், லேயர் லேயராக நல்லா சுருண்டு வரும்போது நம்ம நெய் தடவை தட்டில் இதை வந்து மாற்றிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நெய் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு ஹார்ட் ஆகிடுங்க, டக்குன்னு செட் ஆகிடும். ஸோ நீங்கள் உடனே இதை வந்து ஒரு நெய் தடவை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் இதை வந்து நெய் தடவை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஈவன் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இதை வந்து லேசாக சூடாக இருக்கும் போதே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா ஆற விட்டோன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும், அப்புறம் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இதை வந்து லேசாக சூடாக இருக்கும் போதே இதை பீஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான மைசூர் பாக் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க விளையாட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.